திரு கார்த்திகேயன், இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் காரணமாக இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனியர்கள் மட்டும் இல்லாம ஜெர்மானியர்கள் அமெரிக்கர்கள் உட்பட வெளிநாட்டவர்களும் இதுல தொடர்ச்சியா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இப்ப இந்த செய்தி தொகுப்பையே பார்க்க முடிஞ்சது. இதுல உலக நாடுகள் எப்படி எடுத்துட்டு போறாங்க? ஏற்கனவே வரத்த தரவுகள் பத்தி பார்க்கும்போது எல்லாமே இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. இத இஸ்ரேல் அப்படின்னு ஒரு நாட்டுக்கு அப்படின்னு சப்போர்ட்ன்னு பாக்குறத தவிர்த்து ஹமாஸ்ன்ற ஒரு தீவிரவாத அமைப்புக்கு அகெயின்ஸ்டா தான் இந்த முடிவுகள் இந்த ஆதரவு எல்லாம் இருக்கு. இந்தியா கூட எடுத்த உடனே இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணது. ஹமாஸ் வந்து ஒரு தீவிரவாத அமைப்பா வந்து நிறைய நாடுகள் அறிவிச்சிருக்காங்க, அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ தீவிரவாத அமைப்புக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆங்கிள்லையும், ஒரு சுதந்திரமான இண்டிபெண்டன்ட் நேஷன் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் நோக்கமாக இருக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இதே ஒரு இதுதான் உலகளாவிய பெருநாடுகளும் இந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவங்களோட சப்போர்ட்டையும் இஸ்ரேலுக்கு கொடுப்பாங்க. பொதுவாகவே மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலுக்கு தான் பொதுவாகவே பல ஆண்டு காலமாக இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. இதுலயும் அது மாதிரிதான் இருப்பாங்க. ஹமாஸ் அமைப்பினரை பொறுத்த வரைக்கும் அவங்க தீவிரவாத அமைப்பு தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்த முடியுமா? ஏன் அப்படின்னா காசால இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் அந்த அமைப்புக்கு ஆதரவா தான் இருக்கிறாங்க. ஹமாஸ் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு போராளி, ஆயுதம் ஏந்திய போராளி குழு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்ப ஹமாஸுக்கு யாருடைய ஆதரவு எல்லாம் இருக்கு? இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க உலக நாடுகளோட ஆதரவு எல்லாம் இஸ்ரேலுக்கு இருக்கு. இஸ்ரேல் ஏற்கனவே தொழில்நுட்ப ரீதியாக மிக வல்லமையான ஒரு நாடாகத்தான் பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது இஸ்ரேலோட தாக்குதலை ஹமாஸ் அமைப்பால தாக்குப்பிடிக்க முடியுமா? அவர்களுக்கு எப்படி உதவிகரம்ல யாரை நீட்டிட்டு இருக்கா ஹமாஸுக்கு? சோ முதல்ல இப்ப ஹமாஸ் வந்து தீவிரவாத அமைப்பா இல்லையா அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, இது பொதுவாகவே உலகளா இன்டர்நேஷனல் லெவல்ல என்ன ஒரு இதுன்னா, ஒரு நாட்டுக்கு உண்ட போராளிகள் இன்னொரு நாட்டுக்கு வந்து தீவிரவாதிகளாக தெரிவாங்க. நமக்கு பக்கத்துல இருக்க உதாரணமே வந்து ஸ்ரீலங்கால பார்த்தோம் அப்படின்னா, பிரபாகரனை வந்து நிறைய பேர் வந்து ஒரு போராட்டக்காரரா ஒரு லிபரேஷன் கொடுக்குற ஒரு போராளியா தான் பார்த்தாங்க. அதே நேரத்துல 2000க்கு அப்புறமேலு பாத்தீங்க சொன்னீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் அது எல்டிடி ஆர்கனைசேஷனை தீவிரவாத அமைப்பா வந்து பிரகடனப்படுத்தினாங்க. ஸோ இதே மாதிரிதான் சில பேர் வந்து ஹமாஸ் வந்து விடுதலை அமைப்பா பார்ப்பாங்க. ஏன் ஸ்ரீலங்கா போகணும்? இந்தியாவிலே எடுத்துக்கோங்களேன், காஷ்மீர்ல நிறைய அமைப்புகளை வந்து பாகிஸ்தான்ல இருந்து இருக்கவங்க என்ன சொல்றாங்க, விடுதலை அமைப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அவங்க எப்படி பாக்குறோம்னா தீவிரவாத அமைப்புகளை பாக்குறோம். ஸோ இதே இந்த கண்ணோட்டத்துல ஹமாஸ்லயும் பாக்குறாங்க. சில நாடுகள் அவங்கள வந்து விடுதலை போராளிகளா பாக்குறாங்க, சில நாடுகள் அதிகப்படியான நாடுகள் தீவிரவாதிகளா பாக்குறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ ஹமாஸுக்கு இப்ப யார் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நான் இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஈரான் வந்து சப்போர்ட் பண்றதா சொல்றாங்க. ஈரானுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஈரான் சவுதி அரேபியா வந்து இஸ்ரேல் கூட சுமூகமா போனுச்சு அப்படின்னா சமூக பொருளாதார அரசியல் மாற்றங்கள் நிறைய நிகழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்போ அந்த வெஸ்ட் ஏசியா அப்படின்ற ஏரியால இருக்கு. ஸோ இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுறதுக்கும் சரி கட்டுறதுக்கும் பார்க்குற நாடுகளில் ஈரானும் ஒன்று. ஸோ ஈரான் சப்போர்ட் பண்ணி தான் இந்த ஹமாஸுக்கு ஒரு மணியும் பண உதவிகளும் சரி சில போர் தளவாடங்களும் ஹமாஸுக்கு வர்றது. ஈரான் மட்டும் இல்லை, நிறையா கண்ட்ரிலேருந்து அவங்க நிறைய லிங்கேஜஸ் வச்சுருக்காங்க வருது. ஈரானும் ஒரு முக்கிய பங்காற்றுறது இதில். இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹெஸ்போல்லாவும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் ஹமாஸ்க்கு சப்போர்ட்டாக இஸ்ரேலில் தாக்கிட்டு இருக்காங்க. ஹமாஸ் வந்து காசா ஸ்ட்ரிப் அப்படின்றது இஸ்ரேலில் கிழக்கு மேற்கு பகுதியிலேருந்து தாக்கிட்டு இருக்காங்க. ஹெஸ்போல்லா வந்து இஸ்ரேலுக்கு வடகிழக்கு பகுதியிலேருந்து இப்போ தாக்குறாங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அந்த சப்போர்ட் தான் இப்போ ஹமாஸ்க்கு இருக்கு. இப்போ ஹமாஸ் வந்து தாக்குதல இப்போ வரைக்கும் வந்து இஸ்ரேல் வந்து பெரும் அளவுல தாக்குதல் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அது எவ்வளவு நாள் ஹமாஸ் தாக்கு பிடிக்கும் அப்படின்னா, இஸ்ரேல் முழு அளவுக்கு தாக்க ஆரம்பிச்சுன்னா ஹமாஸ் எல்லாம் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அவங்க இருக்க ஏரியா ரொம்ப சின்னது.
இப்ப உக்ரைன் ரஷ்யால இவ்வளவு நாளா அது நீண்டுகிட்டு இருக்குன்னா அங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் நார்ம்ஸ் ஓரளவுக்காவது ஃபாலோ பண்றாங்க. ஒரே அடியா இறங்கி அடிக்கல. ஏரியா ஆஃப் உக்ரைனும் கொஞ்சம் பெருசு. ஸோ பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இங்கே கிடையாது. ஹமாஸுக்கும் பார்த்திகுலர் பார்த்தா காசா ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்கிற அந்த இடம் பார்த்தீங்கன்னா 365 சதுர கிலோமீட்டர் தான். சென்னை விட சின்னது. சென்னை வந்து 425 சதுர கிலோமீட்டரு, ஹமாஸ் வந்து 365 சதுர கிலோ. அவ்வளோதான் ஏரியா. ஒரு 6-7 லட்சம் பேர் தான் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க ஃபுல்லாக தாக்க இஸ்ரேல் தாக்க ஆரம்பித்தாங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏற்கனவே வந்து அதனாலதான் அவங்க வந்து சில ஹாஸ்டேஜஸ் வந்து குடிச்சிட்டு போனது. ஸோ அவங்கள வச்சுட்டு ஒரு பேச்சுவார்த்தை மூலியமா ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நினப்புல தான் கொண்டு போயிருக்காங்க. பட் இஸ்ரேல் வந்து என்ன மாதிரியான இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து பேச்சுவார்த்தைக்கு போறாங்களா இல்லையா அப்படின்றது அங்க இருக்க இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய லோக்கல் கண்டிஷனை பொறுத்துதான் அமையும். ஏற்கனவே ஸ்ரீலங்கா நம்ம பார்த்துருக்கோம், என்னதான் வந்து எல்டிடிங்க வந்து பொதுமக்களுக்கு மத்தியில் இருந்தாலும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து தாக்குதல் பண்ணி பொதுமக்களையும் நிறைய பேர் அழிச்சாங்க, எல்டிடியும் அழிச்சாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு உத்தியையும் பாலஸ்டீன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சாரி இஸ்ரேல் வந்து காசாவில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது அந்த அளவுக்கு போவாங்களா, உலக நாடுகள் அங்கீகரிக்குமா என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் இஸ்ரேல் எப்போவுமே தன்னோட நோக்கத்தில் குறியாக தான் இருந்திருக்குது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை உலகளாவிய மொசாடுன்னு சொல்கிறது உலகத்திலே ரொம்ப முக்கியமான எஃபிஷியண்டான ஒரு இன்டெலிஜென்ஸ் இது. அவங்க நிறையா கண்ட்ரீஸில் போயிட்டு நிறையா இதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரக்சரு ஒரு டெரரிஸ்ட் லீடர்ஸ் எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ யா அவங்களோட இருக்கிறதுல இந்த டைம் ஒரு ஃபெயிலியர் இருந்தால் கூட அது வந்து அவங்க ரீபவுண்ட் ஆகி வரத்துக்கு பெரிய சான்ஸ் இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் தான் உலகளாவிய நாடுகள் மேற்குத்திய நாடுகளில் ப்ரெஷர் போட்டு இஸ்ரேலை வந்து கட்டுப்படுத்துகிறாங்களா இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது இந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல தான் நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக கார்த்திகேயன், அதே போல இந்த விவகாரத்தில் சவுதி அரேபிய அரசோட நிலைப்பாடு என்னவாக இருக்க போது, அது ஆதரவு தெரிவித்தாலும் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றாலும் இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படக்கூடும், இதோட தாக்கம் எப்படி இருக்கும்னு நம்ம தொடர்ந்து பேசலாம்.